உலகளாவிய தமிழ் அஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து மழை, நல்ல காலையிலேருந்து நல்ல மழை. சரி, இன்னைக்கு எங்கன்னா வெளியே கிளம்பி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணோம். அப்படியே ஜாலியாக போயிட்டு திருவான்மியூர் பீச்சில் நிறைய கடைங்க இருக்கும், அங்கே எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு ஜாலியாக அப்படியே அங்கே வந்து இந்த மோர் தாத்தான்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப ஃப்ரெண்ட்லி கடைங்க, இந்த ஃபுட்டு தான். அந்த மோர் வந்து நீங்கள் குடிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, செம்மையாக இருக்கும், செம்ம திக்காக இருக்கும், பூந்தி மாங்காயெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும். அது ரொம்ப ஃபெமிலியர் அங்கே. அதெல்லாம் குடிச்சிட்டு இந்த மழையில் அப்படியே ஜாலியாக நினைஞ்சிக்கிட்டு வரலாம். அதான் இன்னைக்கு வீடியோ. இன்னும் எப்போ பார்த்தாலும் மழை மழை மழைன்னு சின்ன பசங்க மாதிரினா. ஆமாம், எங்களுக்கு வந்து மழைன்னா அவ்வளோ கிரேஸ். எங்கள் வீட்டில் மழை இப்போதான் வெளில வருவார். மழைன்னா சின்ன போதுலேருந்தே எங்களுக்கு அவ்வளோ கிரேஸ். நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் பிரதர்ஸ் எல்லாருமே மழைன்னா அப்படி ஒரு ஜாலி. அது என்னன்னே தெரியாது. மழை விட்டுரும் பழகுதுரா, அங்கே போடுறா ஒன்றுமே இல்லைடா, இங்கெல்லாம் இருட்டிக்கிட்டு. ஆனால் எப்போ அடுத்த நிமிஷமே வந்துடும் வச்சுக்கோ, செம்மையாக இருக்குது. இப்போது அங்கே போக சொல்ல சாப்பிட சொல்ல நல்ல மழை பெய்யணும், அப்படியே நினைஞ்சிக்கிட்டே ஆ அப்படியே ரசிச்சுக்கிட்டு சாப்பிடணும். குளிக்கிறதா அப்படின்னா என்னது அது வந்து இப்போது தண்ணி வேஸ்ட் ஆகிடுது. தண்ணி சேவ் பண்ணுறோம், நாங்கள் தண்ணி சேவ் பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறோம். டெய்லிலாம் குளிச்சிக்கிட்டு அசிங்கம்மா. ஆடு மாடுனா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மழையில் நனைஞ்சு குளிக்குது. ஏதோ நம்ம அவர் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை, மூணு நாளுக்கு ஒரு தடவை குடிச்சா போதும். தண்ணி சேவ் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணணும். சும்மா வீட்டிலேருந்து கிளம்ப சொல்ல நல்லா மழை பெஞ்சுது, அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லை, ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இப்போ பீச்சுக்கிட்ட நெருங்கிட்டோம், அடே மழை தூர ஆரம்பிச்சிச்சு. இங்கே மோர் தாத்தாவும் இருக்கார், எங்கே இந்த மழையில் வரமாட்டாரோன்னு நினச்சோம். அப்புறம் ஒரு கடை ஒன்று இருக்கு, போய் பார்த்துட்டு அந்த கடையே இருக்க. அந்த கடை மோமோ ட்ரக்குப்பா, அது பக்கத்தில் இருப்பார் மோர் தாத்தா. மோமோ ட்ரக் ட்ரை பண்ணுறியா, செம்மையாக இருக்கும்பா. ம், பார்க்கலாம். அது அது நம்ம ஃப்ளைட் வருது இல்லை, அதுக்காக அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதாவது இங்கே நின்றுங்க, இங்கே வந்து நிறுத்துங்க, இங்கே நிறுத்தி இல்லாமா ஃப்ளைட்டில் அப்படிதான். இந்த மோமோ ட்ரக் ட்ரை பண்ணலாம்ப்பா, மோமோஸ் பண்ணலாமே, டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கும். பண்ணலாமே, வெளியே போயிட்டு ஜாலியாக நினைஞ்சிட்டு சுட சுட எதனா சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். இடிலாம் இடிக்குதுப்பா, எல்லாம் இடி இடி இடிக்கிட்டோம், மழை பெய்யிட்டோம், எதை பற்றியும் அசர போகிறது இல்லை. மண்டை மலை இடி விழுந்தா தெரிச்சுக்கிட்டு போய் விடுவீங்க. மண்டை மலை இடி விழுந்தா கொண்டை வந்துடும் மண்டையில். நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராகி வந்திருக்கோம். ரெயின் கோட்டு எடுத்துக்கிட்டோம், அதுலேயே கேப் இருக்குது, அது போட்டுக்குவோம். எல்லாத்துக்கும் தயாராகி வந்திருக்கோம் நாங்கள். மழை நல்லா பெய்யுது, ஜாலி ஜாலி. சின்ன பசங்க ரொம்ப மோசமா இருக்கீங்க. ரெண்டு வரைக்கும் நடந்து போவோம், என்னென்ன நொறுக்கு துணி இருக்கோ எல்லாத்தையும் பார்ப்போம். கடைசியா இங்க வந்து மோமோ சாப்பிட்டு அதுக்குள்ள இவர் வந்துருவாரு, மோர் தாத்தா வந்துடுவார். வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டார்னா ஒரு மோர் அடிச்சுட்டு போயிடலாம், வீட்டுக்கு கிளம்பலாம். செம்மையாக இருக்குல்ல இந்த இடம், அழகாக மரம் வச்சு கீழே ஃபுல்லாக பெஞ்சு. இது செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, இது வந்து ப்ரைவேட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓஹோ, ஒரு சொசைட்டி மாதிரி. இல்லை இல்லை, அங்கேருந்து இருக்கா க்ரீனே இங்கே இருக்கும், இது ஃபுல்லாகவே அப்படி தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஓ, ஹாய் பாப்பா, வீடு அப்படியா? உங்க பேரு? லக்ஷ்மா. ஓகே, நல்லா பண்றீங்க. ஓகே, இந்த மழையில இந்த தூரல்ல நடந்து வர்றது செம்மையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. எதனா சூடா கிடைச்சா நல்லா இருக்கும், ஆனா உத மாத்திரம் கிடைக்கூடாது. இங்க இருக்குடா கடைங்க, வாடா ஊர் குடி குடிப்போவா. திருவான்மியூர் பீச்சு, ஃபுட் ஸ்ட்ரீட் இது. இந்த பக்கம் ரைட்டில் பீச்சு, லெஃப்டில் ஃபுட் ஸ்ட்ரீட். ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்து என்னென்ன இருக்குன்னு, அங்கே தட்டு வடை இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு நேராக வந்து இங்கே மட் காஃபின்னு இருக்குது, அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன சாப்பிட்றதுன்னு பார்ப்போம்.
மட்டு வடை. இது பிளைனா தா? பிளைன் தட்டுவடை. இல்லடா கண்ணன் தண்ணி வருது இல்லா ஃபுட்டு சாப்பிட்றாங்க வாயில வாயில சொல்லு ஊற்றுது மற்ற பீச் மற்ற பீச்சில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் ரிப்பீட் ஆகலை பார்த்தியா இங்கே ரிப்பீட் ஆகலை இங்கேருந்து தட்டு வடை நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த உங்கள் ஃப்ராங்கி இருக்குது சரி அவனுக்கு கொடுத்த அப்புறம் அழுகு போகிறோம் வரா சாப்பிடுவோமா நாங்கள் அதுக்குள்ளே அவ்வளோ அழகா சட்னி தாண்டா காரம் மழைக்கு நல்லா இருக்கு இது வந்து கார்லிக் தட்டு வடா செட்டு வடாவா கார்லிக் தட்டு வடா செட்டு இது நம்ம இந்த கொழுவில் செட்டு செட்டாக வைக்கிறோம்ல அது மாதிரி ஓகே அதே டேஸ்ட்டு தான் ஆனால் இதில் வந்து அந்த கார்லிக்கினுடைய இது வந்து ஃப்ளேவர் தூக்குது இதுதான் பெஸ்ட் செல்லுங்க நல்லாயிருக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது முதல் சாப்பிட்டல அதுலேயே என்ன பண்ணியிருக்காங்க தேங்காய் எண்ணெயில் ஊற வச்ச பூண்டு அது மேலே வச்சுருக்காங்க இது மேலே வச்சுருக்காங்க செம்மையாக இருக்கு ஒர்த்து முப்பது ரூபா தான் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஒர்த்துன்ட்டு அந்த முதல்ல ட்ருன்னு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் தண்ணி அடிச்சுட்டு நேராக மக்காஃபி ஒழுங்காக சொல்லுப்பா தண்ணி குடிச்சிட்டு நான் தண்ணியெலாம் அடிக்க மாட்டேங்க மக்காஃபி குடிக்க தான் வந்தேன் திடீர்னு இவனுக்கு என்னமோ ஃபுல் ஜார் சோடாவும் அது என்னென்னு நான் பார்த்ததில்லை ட்ரை பண்ணுவோம் புதுசாக ட்ரை பண்ணுறது தானே நம்ம வேலையாக வாங்க அந்த இருட்டு கடை பக்கத்துல இதுவும் அவங்களுக்கு தான் அது ஆனால் உண்மையில அது கொஞ்சம் இருட்டாக தான் பாருங்க ஆமாம் பாரு இங்கே எவ்வளோ வெளிச்சமாக இருக்காங்க அவரை மாத்திரம் இருட்டாகிட்டாங்க உங்க கூட என் மைண்டு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சப்பா பா பச்சை மிளகா பேஸ்ட்டு சப்ஜா உப்பு போடவா கீழே லவ் ஊத்திட்டு காரம் பாதிக்குமே கீழே கொட்டுது இது ஒரு ட்ரெண்டு பத்தியா நாங்கள் சாப்பிட்டது ரெண்டுமே 50 rupees ஈச் இந்த திருவான்மூர் பீச்சில் இந்த எண்டில் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டு அப்படியே அந்த எண்டில் வந்து மோர் தாத்தா இருப்பார் ஒரு மோமோஸ் கடை ஒன்று இருக்கும் வண்டியில் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டா ஒரே பேசுகிறேன் நீ சொன்னதை வச்சு சொல்கிறேன் சும்மாடுறா அது போகிற போக்கில் அப்படி ரொம்ப தூரம் இருக்குது சுண்டல் வாங்கிட்டு இந்த வேர்க்கடலை சுண்டல் வாங்கிட்டு பொரிச்சிக்கிட்டே போகலாம் எதுக்கு இந்த என்னப்பா பூச்சி பூச்சி கேஸ் பூச்சிருக்கிற நானுமே மூர்த்தாத்தாவை
வரலடா அவரு ஃபோன் பண்ணி பாரு சரி அது மோமோவை ட்ரை பண்ணிட்டு கால் பண்ணுவோம் போ இந்த யூடியூப்ல ஒரு கார் பார்த்த ரிவ்யூ அது மாதிரி இல்ல இது யூடியூப்ல ஒரு கார் பார்த்த மாதிரி ரிவ்யூ அது மாதிரி தெரியல எங்களுக்கு இந்த கார் வா வா நியாயப்பட்டப்போ மோமோ எப்படி ட்ரை பண்ணிருக்கியா ஃபர்ஸ்ட் வெஜ் மார்கரெட்டா ஆரம்பிக்க போறோம் கொஞ்சம் நேத்து நக்கி பார்த்தேன் சூடா இருக்குன்னு எங்கேயோ போய் செம்மையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு இருக்கு எனக்கும் அறிக்கும் ஆனால் உனக்கு இங்கே ஓடி வந்துடும் மோமோஸ் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இப்போ தான் சாப்பிட்றது ஸ்டீம் டே ஃப்ரைடே ரெண்டு தான் இருக்கும்ல டிஃப்ரெண்ட் இது பாரு அடுத்து ஆப்கானி சிக்கன் இது அப்பா சாப்பிட முடியாது ஆப்கானி சிக்கன் என்ன தம்பி திரிக்கிற மோமோ வந்து இப்படியா இருக்கும் ரெண்டு காது ஒரு வாலு நாலு கால் இருக்கணும்னு தெரியல மோமோ போட்டீங்கன்னா தாக்கம் வந்துடுறா தாத்தா மோர் லொக்கேஷன் போட்டால் பக்கத்துலேயே எனக்கு ட்ரக்கு நிற்கும் இப்போ சண்டேஸில் இருக்குமா சண்டேஸ் கூட இருக்குமா தாத்தா வந்துட்டாரு சந்தோஷமாக இருக்கு அதில் தான் முடிக்கிறோம் இது என்னது பன்னீர் தந்தூரி மோமோ தந்தூரினா உண்மையிலே தந்தூரி எப்படி செய்வாங்க அடுப்பில் வச்சு அதே மாதிரி செய்வாங்க இவங்க இதை அரி வாங்கி ஏஎஸ்எம்ஆர் பண்ணியிருக்கான் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் போட்டிருக்கான் லெமனை புழிஞ்சு இந்த மயோனைஸில் அப்படியே நினச்சி அரி போட்டு அப்படியே எடுத்து நான் பறக்கிற அப்படியே போகுது அப்பா இது ரெண்டும் போட்டி போடுது என்கிட்ட இதுல இதுல எது நல்லா இருக்குன்னு நீ சொன்ன என்னால சொல்ல முடியாது இது வந்து ஆப்கானி சிக்கன் சிக்கன் மோமோ ஆப்கானி உங்களுக்கு வேணுமா அதே பாக்குறீங்க டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்ட் மோமோஸ் கேஃபி பா இது சிக்கன் பா ஃப்ரைட் சிக்கன் இது ஓ சிக்கன் ஸ்டார்டர் இது இங்க மோமோஸ் இருக்கு ஸ்டார்டர்ஸ் இருக்கு ஸ்டார்டர்னா சில்லி சிக்கனு ஃப்ரைட் சிக்கனு லாலிபாப்பு எதுக்கு அதுக்கு ஸ்டார்டர் பேர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அதுதான் வாங்குவாங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கியா இல்லை அதான் யோசிக்கிறேன் இல்லை வேணாம் உன்ட்டு நான் கேட்கவே இல்லை இதெல்லாம் இதை தான் அரிய ஏசமாக பண்ணியிருப்பான் ஓஹோ சவுண்டு சவுண்டு பண்ண ஸ்லிம்மாக இருக்கும் இல்லையா இல்லையாண்ணா சிக்கனு கொல்லியாக இருக்கும் செம்மையாக இருக்கு அதாவது கேஎஃப்சி கேஎஃப்சி சிக்கன்லலாம் மேலே மட்டும் மசாலா இருக்கும் கடிச்சவனும் வெறும் சிக்கன் மட்டும் இருக்கும்ல இது அப்படி இல்லை அப்படியே மேலே கீழே வெறும் சின்னதாக தின் ஸ்லைஸ் தான் சிக்கன் இருக்குது செம்மையாக இருக்குது மேலே ஏதோ ரெட்டு கலரில் போட்டுருக்காங்க பாருங்க அது மாதிரி டேங்கியாக இருக்குது ஏதோ டேஸ்ட்டு இது இந்த கேமராவில் தரல போல் ரெட்டு கலரில் ஏதோ பவுடர் மாதிரி தூவிருக்காங்க அவ்வளோதான் எல்லாம் முடிச்சாச்சு இன்னும் நிறைய இருக்குது மோமோஸில் வெரைட்டியாக இருக்குது இங்கே அட்டகாசமாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்கும் ஒன்னோட ஒன்று போட்டி போடுது மோமோஸு ரூம் இதுங்க இது கொழுக்கட்டைங்க அந்த கொழுக்கட்டையும் என்ன மாதிரி வேறு வேறு விதமாக செஞ்சு அசத்துறாங்க சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சரி இப்போ நம்ம மெயினாக வந்த தாத்தா மோர் வந்துருச்சு வந்துட்டார் கடைசியில் வந்துட்டார் தாத்தா அங்கே போயிட்டு மோர் சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் கடைசியில் அதோடு முடிப்போம் சொல்லு சொல்லு மூணு சொல்லு மூணா மூணு மோர் மாங்காய் பூஜை போடும் ஆ போடலாம் போடலாம் மாங்காய் தான் நான் இல்லையிட்டே போய் எப்பவுமே லேட்டாக தான் வருவீங்களோ மழை பெஞ்சதா அதனால லேட்டா பொதுவாக எத்தனை மணிக்கு வருவீங்க இப்போ ஏழு மணிக்கு தான் வந்துடுவோம் ஏழு மணி அதான் சொன்னாங்க வீடு பின்னாடியே தான் வீடு அப்படின்னாங்க
கூகுள்ல அந்த நம்பர் கால் பண்ண அடிப்பீங்களோ? கூகுள் நம்பரா? பையன் பையனுக்கு கூகுள் நம்பர். ஓ சரி. ஏய் அப்படி என்ன ஒன்று பிடிக்குது அவர் அனாவசியமாக மூணு பிடிக்கிறாரு. அப்படியே பீச்சில் அங்கே போய் உட்காந்துட்டு ஜாலியாக பிடிக்கலாம். பேர் ப்ரோ? பல்வேல் ப்ரோ. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஓ சூப்பர் சூப்பர். பாய். ஆதம்பாக்கத்தில் இருக்கீங்க? ஆதம்பாக்கம். ஆதம்பாக்கம் பிருந்தாவன் நகர். பிருந்தாவன் நகர். ஆ ஆதம்பாக்கத்தில் பாரு டோஸ்டர். அப்படியா? சரிதான் வரண்டாதான். ஆ அது ஏறி தானே உங்களுக்கு? ஆமாம். இது நாங்கள் ஏறிக்குள்ள ஏறிக்குள்ள ஆரம்பத்துல இருந்தாராம். நாலு நாள் தான் ஆகுது நான் குடிச்சு. உங்களுக்காக திருப்பி குடிக்கிறேன். எப்படி இருக்கிறது இல்ல? இது என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? சொல்ல வேண்டியதே இல்லை. கூகுளில் போய் பாருங்க ரிவ்யூ. ஆயிரக்கணக்கில் ரிவ்யூ, ஆயிரக்கணக்கில் ரிவ்யூ இருக்கும். வேற லெவல். அவ்வளோதான். டேஸ்ட் வந்து மழையில் மோர் குடிச்சா எப்படி இருக்கும்? பயங்கர திக்காக இருக்கும். அதில் வந்து பூந்தி போடுவார். மாங்காய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போடுவார். வாய்க்கு வாய் மாங்காய் வரும். நல்ல டேஸ்ட், செம்ம டேஸ்ட் இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கும், செம்மையாக இருக்கும். மோர் குடிச்சிக்கிட்டே அந்த தண்ணி வருது இல்லை, அந்த பாடல் அப்படியே போயிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம். மழை ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. அப்படி நடந்து போகிற வரைக்கும் இருந்தது. இப்போ முடிகிற டைமில் மழையே இல்லை. பட் அதனால தான் நாங்கள் பீச் ஓரமான பா. மழை இருந்தால் மோர் தாத்தா வந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆ அது வேற. மழை வந்திருந்தால் அவர் நின்றுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் இல்லாட்டி மோர் மிஸ் ஆகிருக்கும். மழை தான் வரல. நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம் இன்னைக்கு. நல்லா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா செமையா இருந்தது. அந்த அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை விட இது ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு. அந்த சீனாபாய் கடைக்கு போன அதுவும் அந்த சீரீஸும் நல்லா இருந்தது. பட் இது என்னன்னா கிளைமேட்டு, கிளைமேட்டால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, மொட்டத்தலை, சுதன். என்ன மொட்டத்தலை?